பிரபாகரனை பத்திரமாக வழி அனுப்பிய மெய்காவலர் முதன் முதலில் வெளியிட்ட அறிவிப்பு. 150 பேர் உயிர் விட்டு அண்ணனை அனுப்பினோம். பிரபாகரன் உயிருடன். தமிழர் பகுதியில் நடந்த கண்கலங்க வைக்கும் சம்பவம். மனிதர்களை மிஞ்சிய நாயின் பாசம். கொழும்பில் தீவிரமடையும் ஆபத்தான காற்றின் நிலை. மீண்டும் பேராபத்தில் தலைநகரம். வாகன இறக்குமதி தொடர்பில் மீண்டும் விண்ணப்பம். ரயிலுடன் கார் மோதி பயங்கர விபத்து. இருவர் உயிரிழப்பு. வெளியான புதிய தகவல். தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். வெளியான அறிவிப்பு. அமைச்சு பதவிகளுக்கு கடும் போட்டியிடும் ராஜபக்ஷ கட்சியினர். 200 ரூபாவாகும் டாலரின் பெறுமதி. ஜனாதிபதியின் நடவடிக்கை குறித்து வெளியான தகவல். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரன் இறுதிக்கட்ட போரின் போது உயிருடன் பாதுகாப்பாக அனுப்பப்பட்ட தகவலை அவரின் மெய்ப்பாதுகாவலர் ஒருவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமியிடம் கூறியுள்ளார். போர் முடிந்து ஒரு மாத காலப்பகுதிக்குள் குறித்த மெய் பாதுகாவலருக்கு சென்னையில் மருத்துவ உதவி வழங்கியதாகவும், மருத்துவ உதவி முடிவடைந்து அவர் வெளிநாடு செல்லும் தருணத்தில் இந்த தகவலை தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தப்பிவிட்டார் என அனுப்பி வைத்தவர் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் அண்ணாவின் மெய் பாதுகாப்பு பிரிவில் இம்ரான் படைப்பிரிவு மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவன். அவரை காப்பாற்றி அனுப்புகிற போதுதான் எனக்கு காயம் ஏற்பட்டது. அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் ஏற்றிவிட்டு வரும்போதுதான் எனக்கும் காயம் ஏற்பட்டது. அவரை காப்பாற்றுவதற்காக உயிர்விட்டவர்கள் சுமார் 150 பேருக்கு மேல் என தெரிவித்துள்ளார். நந்திக்கடலில் மரணமடைந்து இரவு முழுவதும் சடலமாக பிரபாகரன் மிதந்ததாக இலங்கை அரசாங்கம் கூறுகிறது. அப்படி மிதந்திருந்தால் அந்த சடலத்தின் கண்கள் மீன்களால் சிதைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சடலத்தின் கண்கள் திறந்த நிலையில் தெளிவாக இருந்தது. இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் யாரும் தங்கள் சீருடையில் பெயரை குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். அந்த பழக்கம் அவர்களிடமில்லை. ஆனால் இலங்கை இராணுவம் காட்டிய பிரபாகரன் உடலில் இருந்த சீருடையில் அவரின் பெயர் இருந்தது. அதனால் அது பிரபாகரனை இல்லை. அந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் ஏதோ நோக்கத்திற்காகவே செய்துள்ளார்கள். எனவே பிரபாகரன் உயிருடன் தான் இருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் நாயொன்றின் செயற்பாடு பலரை கண்கலங்க வைத்துள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிண்ணையடி பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய முத்துக்குமார் எள்ளுப்பிள்ளை என்ற வயோதிப பெண்ணொருவர் அவரின் வீட்டில் பல வருடங்களாக நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த வயோதிப பெண்மணி அவரது மகளின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் நேற்று மரணமடைந்துள்ளார். மரணமடைந்த பெண்ணை நல்லடக்கம் செய்ய வீட்டில் இருந்த மயானம் வரை அவருடைய வளர்ப்பு நாய் கண்ணீருடன் சென்ற காட்சி பலரை கண்கலங்க வைத்துள்ளது. மூதாட்டி மரணமடைந்ததை உணர்ந்து கொண்ட நாய் கண்ணீர் சிந்தி மூதாட்டியின் உடல் அருகில் நின்றுள்ளது. மரணமடைந்த மூதாட்டியின் உடல் அவரின் மகளின் வீட்டில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணையடி இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மூதாட்டியின் இறுதிக்கிரியையில் மக்களோடு சேர்ந்து நீண்ட தூரம் பயணித்த நாய் பட்டாசு சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் மண்ணறை வரை சென்று தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறு நன்றியுள்ள அந்த நாய் நல்லடக்கத்தின் பின்னர் மீண்டும் மூதாட்டி வசித்த இடத்திற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு உள்ளிட்ட சில இடங்களில் காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையினை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பில் காற்றின் தரச்சுட்டன் அளவு இன்றைய தினம் சற்று அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் வளி மாசடைவு தொடர்பான காற்று தரச்சுட்டன் இன்று முற்பகல் 11:30 வரை 135 பதிவாகியிருந்தது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் 128 கம்பகா மாவட்டத்தில் 130 பத்தரமுல்லையில் 121 காற்றின் தரச்சுட்டன் பதிவாகியுள்ளது. பொதுவாக 101 முதல் 150 என்ற காற்று தரச்சுட்டன் அளவானது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக உணர்திறன் கொண்ட தரப்பினர் ஆரோக்கியமற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை என்றும், பயன்படுத்திய வாகன விற்பனை சந்தைக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கடன் வட்டி வீதத்தை குறைப்பதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் உறுதியளித்ததாக சங்கம் கூறுகிறது. இந்த நிலையில் பயன்படுத்திய வாகனங்களுக்கான வட்டி குறைக்கப்பட்டால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான சந்தையினை மேலும் பராமரிக்க முடியும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
கண்டியிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ள நிலையில் காரில் பயணித்த இருவரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்து இடம்பெற்ற விதம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாகல் தோட்ட புகையிரத கடவைக்கரையில் கொழும்பிலிருந்து பிலையத்தை நோக்கி பயணித்த கடுகதி ரயிலுடன் கார் ஒன்று மோதியுள்ளது. காரில் அகங்கம பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய பேரனும் 80 வயதுடைய அவருடைய பாட்டியும் பயணித்திருந்த நிலையில் விபத்தில் அவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கபராதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் கெராப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்களை தேர்தல் தொடர்பில் விவாதிக்க தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடலை எதிர்வரும் 23 தேதி நடாத்துவதற்கு நேற்றைய தினம் கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. இதேவேளை 2021 ஆண்டிற்கான தணிக்கை செய்யப்பட்ட கணக்கறிக்கைகளை நேற்று முதல் 14 நாட்களுக்குள் வழங்காவிட்டால் அந்தந்த அரசியல் கட்சிகளின் உரிமைகளை ரத்து செய்யவும் தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. நாட்டின் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தினால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடையும் என குறிப்பிடும் ஆளும் தரப்பினர் அமைச்சுக்களை பெற்றுக்கொள்ள போட்டி போட்டு வருகின்றனர். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் முன்னிலை உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் நாட்களில் அமைச்சு பதவிகள் கிடைக்கப்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிவிதுருக்கேல உரிமையக் கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். டொலரின் பெறுமதியை குறைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீர் அபிவர்த்தன தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில் அடுத்த வருட இறுதிக்குள் டொலரின் பெறுமதியை 200 ரூபாவாக கொண்டு வர ஜனாதிபதி செயற்பட்டு வருகின்றார். ஜனாதிபதியின் காலை இழுக்காமல் ஆதரித்தால் பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக இருக்கும் நாட்டை கட்டி எழுப்புவார். இந்த நேரத்தில் நாட்டு மக்கள் தேர்தலுக்கு தயாராக இல்லை. அரசியல்வாதிகள் தான் தேர்தலை கேட்கின்றார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி அரசாங்க கொடுப்பனவு பெறும் 8000 பேரை நியமிப்பது இந்த நேரத்தில் நாட்டிற்கு சுமை என்பதை அனைவரும் ஏற்றுக் கொள்கின்றார்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். பிரபாகரனை பத்திரமாக வழி அனுப்பிய மெய்காவலர் முதன் முதலில் வெளியிட்ட அறிவிப்பு. 150 பேர் உயிர் விட்டு அண்ணனை அனுப்பினோம், பிரபாகரன் உயிருடன். தமிழர் பகுதியில் நடந்த கண்கலங்க வைக்கும் சம்பவம், மனிதர்களை மிஞ்சிய நாயின் பாசம். கொழும்பில் தீவிரமடையும் ஆபத்தான காற்றின் நிலை, மீண்டும் பேராபத்தில் தலைநகரம். வாகன இறக்குமதி தொடர்பில் மீண்டும் விண்ணப்பம். ரயிலுடன் கார் மோதி பயங்கர விபத்து, இருவர் உயிரிழப்பு, வெளியான புதிய தகவல். தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்துள்ள அதிரடி தீர்மானம், வெளியான அறிவிப்பு. அமைச்சு பதவிகளுக்கு கடும் போட்டியிடும் ராஜபக்ஷ கட்சியினர். 200 ரூபாவாகும் டொலரின் பெறுமதி, ஜனாதிபதியின் நடவடிக்கை குறித்து வெளியான தகவல்.